தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு. ஆகையால பெண்களே, நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. 5 ஏப்ரல் மகாலட்சுமி அவதரித்த இந்த நாளில் தாயாருக்கு உங்கள் கையால் இந்த ஒரு மாலையை போடுங்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 5 ஏப்ரல் புதன்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும். காரணம், இன்றைய தினம் பௌர்ணமி, பங்குனி உத்திரம், மேலும் மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு நாளும் கூட. ஆக இந்த சிறப்புமிக்க நாளில் எப்படி நம் தாயாரை வழிபட்டு அவரின் அருளையும் ஆசியையும் முழுமையாக பெற்றுக்கொள்வது என்று பார்ப்போம். இன்றைய நாளில் தாயாரை முழு மனதுடன் வழிபட்டு அவரிடம் சரணாகதியாவதன் மூலம் நமது பண கஷ்டங்கள் யாவுமே முழுமையாக தீர்வதோடு வற்றாத செல்வவளம் சேரவும் இனி வரும் காலங்களில் குறைவில்லா பணவரவு இருந்து கொண்டே இருக்கவும் அதோடு விரைய செலவுகள் குறையவும் நம் தாயாரை உள்ளன்போடு வழிபட்டாலே போதும். மேலும் இந்த சிறப்பு மிக்க நாளில் நம் வீட்டில் லட்சுமி பூஜை, குபேர பூஜை மற்றும் குலதெய்வ வழிபாட்டினையும் செய்வது சிறப்பு. வசதி இருப்பவர்கள் குடும்பத்தாரோடு குலதெய்வ கோவிலுக்கும் சென்று வரலாம். அதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்கள் வீட்டிலேயே உங்கள் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்த தாயார் இவர் அவதரித்த தினம் இந்த பங்குனி உத்திரமாகும். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளில் தாயாரை எப்படி முறையாக வழிபடுவது என்று பார்ப்போம். பெண்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் சைவமாக இருந்தும் நீங்கள் உங்கள் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். விசேஷமான பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைய தினத்தில் உப்பு தீபம் ஏற்றி லட்சுமி தாயாரை வழிபடலாம். கூடவே ஒற்றைப்படையில் ஏலக்காய் மாலையை கட்டி போட்டு தாயாரை வழிபட மனதில் நினைத்தது நினைத்தபடியே நடந்தேறும். இந்த வழிபாட்டின் போது தாயாருக்கு நிவேதனமாக வெண்பொங்கல், பாயாசம், லட்டு, அதிரசம் போன்ற இனிப்பு பதார்த்தங்களை நிவேதனமாக படைத்திடலாம். 108 போற்றிகளை பாராயணம் செய்து மல்லிப்பூ அல்லது தாமரை இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வதும் சிறப்பு. இந்த வேளையில் கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் சுக்தம் பாராயணம் செய்யலாம் அல்லது ஒலிக்க விடவும் செய்யலாம். தாயாரின் வழிபாட்டினை முடித்த பிறகு வானில் தோன்றும் முழு சந்திர பகவானுக்கு சந்திர வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். பௌர்ணமி அன்று வானில் சந்திரன் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்களும் வாழ்க்கையில் பிரகாசமாக விளங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஆக இந்த பங்குனி உத்திரத்தன்று லட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் வழிபடுவதன் மூலம் நீங்கள் நினைத்தது உங்கள் வசமாகும். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்து பயனடைய தவறாதீர்கள். மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.